அமிழ்தினம் இனிய மொழியாம் தமிழ் மொழி பிறந்த பொதியை மலையிலிருந்து உற்பத்தியாகும் நதிகளின் இருபுறமும் தென்பாண்டி நாட்டு பழம்பெரும் கோயில்கள் தலை சிறந்த மிக தொன்மை வாய்ந்த புராண வரலாற்று பெருமை வாய்ந்த திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா ஆழ்வாக்குறிச்சியிலிருந்து பாப்பாங்குளம் செல்லும் சாலையில் வராக நதி என்று அழைக்கப்பட்ட இராம நதியின் வடகரையில் நிலத்திற்கு அடியில் கல் மாடங்களால் அமைக்கப்பட்ட அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயம், சத்குரு தவபாலேஸ்வரர் ஜீவ சமாதி பீடம், அக்னி தீர்த்தம் அமைந்துள்ளது. இந்த இடத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம், அதனுடைய வரலாறுகளையும் பார்க்க போகிறோம். இது மாதிரி செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பல்வேறு காலகட்டங்களில் ஐயரம்பையர் தீர்த்தம், சிவகங்கை, ஞானகங்கை, சகோதர தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்பட்ட அக்னி தீர்த்தம் வற்றாத ஜீவ நதியாய் தாரை தாரையாக பெருகி வருகிறது. பஞ்சகுரோசியம் காசியில் 5 யோசனை தூர எல்கைக்குள் 5 ஈஸ்வரர்களால் அருளாட்சி செய்யப்படும் பகுதி குரோசியம் ஆகும். அதே போன்று தாமிரபரணியில் உள்ள பஞ்ச குரோசியமாக பாபநாசர், சிவசைலநாதர், ராமேஸ்வரமுடையார், திருவாலீஸ்வரர், வன்னீசர் ஆகிய 5 ஈஸ்வரர்கள் அருளாட்சி புரியும் பகுதியும் தட்சண பஞ்ச குரோசியமாகவும் அதன் தீர்த்தமாக அக்னி தீர்த்தமும் விளங்குகிறது. இதன் வரலாறு திரேதாயுக முடிவில் நிகழ்ந்த பிரளயத்தில் அக்னியினால் பெரிதும் பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக சப்த ரிஷிகள் பெரிய யாகத்தை நடத்தினார்கள். யாகத்தால் தன் பலம் குன்றி போய்விடும் என்று பயந்த அக்னி பகவான் யாகத்தை வெறும் புகையாக ஆக்கினார். இதனால் வெகுண்ட சப்த ரிஷிகள் வெப்பமும் ஒளியும் இல்லாமல் நீ உன் ஆற்றல் இழந்து போவாய் என்று சபித்தனர். தேவர்கள் வேள்வி வழிபெறும் அவிர்பாகத்தை சுமக்கும் வலிமை இல்லாதவராய் தமையன்மார்கள் மூவர் ஆவியை சுமக்கும் வலிமை இழந்ததால் மரணமடைந்தனர். இதனை அறிந்த அக்னி தேவன் தனக்கும் மரண துன்பம் நேருமோ என்று அஞ்சி ஐயரம்பையர் தீர்த்தம் என்று அழைக்கப்பட்ட சகோதர தீர்த்தத்தில் மீன் உருவம் கொண்டு வாழ்ந்து வந்தார். சபகத்தி அக்னி தேவனை தேடி தீர்த்தக்கரை வந்தபோது தீர்த்தத்தில் உள்ள மீன்கள் தனியாக இனத்திற்கு சம்பந்தமில்லாத அக்னி பகவானை காட்டி கொடுத்து விட்டன. சாபகத்தி பிடித்து கொண்டது. தன்னை காட்டி கொடுத்த மீன்களிடம் கோபம் கண்ட அக்னி, நீங்கள் தூண்டிலில் பட்டு கொலையுறுக என்று சாபம் கொடுத்தார். சோலைகளுக்கு நடுவே அமைந்த தீர்த்தத்தில் நீராட வந்த திரிகால ஞான சூதமா முனிவரின் காலை பற்றி கொண்ட அக்னி தேவன் தனது சாப விமோசனத்திற்கு வழி கேட்டார். முனிவர் சிவத்திற்கு மேல் தவம் ஏதப்பா என கூறி சிவனை வணங்கும்படி சொல்லிவிட்டு சென்று விட்டார். தேவர்கள் குறை தீர்க்கும் பொருட்டு தீர்த்தத்தில் லிங்கத்தை ஸ்தாபித்து விதிவழி ஆராதனையில் ஈடுபட்டு சிவபெருமானின் அருள் பெற்று தேவர்களுக்கு வேள்வியில் தரப்படும் அவியை முற்றும் தான் ஒருவனே பொறுமையுடன் சுமக்கும் வலிமையை எய்தி தேவர் குழுவினுள் ஒன்று சேர்ந்தார். அக்னி பகவான் மறைந்து வாழ்ந்து சிவ வழிபாடு செய்த சாப விமோசனம் பெற்ற தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அக்னி பகவானின் பார்வை இந்த ஆலயத்திற்குள் விளங்குவது மட்டுமின்றி வித்யாதர மகளிர், கந்தர்வர் பெண்கள், சித்தர்கள், அகஸ்திய மாமுனிவர், நாக கன்னியர்கள், தேவர்கள் போன்றவர்களும் வணங்கி வருகிறார்கள். தீர்த்தத்தின் சிறப்பை அளவிட முடியாதது. இப்புண்ணியஸ்தலம் மகா பாதகங்களையும் மகா பாவங்களையும் கிரகதோஷங்கள் பித்ருசாபமும் நீங்க வல்லது. அதிபாகங்களில் இருந்து விடுதலை அடையலாம். சூரிய சந்திர கிரகணம், சித்திரை வருடப்பிறப்பு, அமாவாசையை, பௌர்ணமி, அஷ்டமி போன்ற நாட்களில் வழிபடுபவர்களுக்கு சிவஸ்ரூபமும் ஜீர்ணோத்தமும் செய்பவன் எல்லா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெற்று அற்புத செழிப்பாக இருப்பான் என்று திருநெல்வேலி ஸ்தல புராணத்திலும் திருநெல்வேலி மகா மித்தியத்திலும் கூறப்பட்டுள்ளது. இந்த அக்னி தீர்த்தக்கரையின் தல வரலாறு படி பார்க்கும்போது பல யுகங்களுக்கு முந்தியது அப்படின்னு தெரியுது. இது வந்து கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்து உழவாரப் பணியில் வந்து எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இது ஆற்றின் போக்கில் வந்து மண்ணுக்கு உள்ளே வந்து முங்கி இருந்தது. இது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தாங்க. மேற்படி இந்த கோயிலுக்கு மேல்புறமாக வந்து
இதுக்கு சிவன் கோயில் வந்து தனியாக இருக்குது. அதில் தான் அவங்க எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி மன்னர்கள் கட்டிய கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து வணங்கிட்டு வந்தாங்க. இந்த மூலம் எங்கே இருக்குன்னு தெரியாமலே இருந்தாங்க, இப்போ தான் இதை கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. இந்த ஊற்றில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கோடையிலையும் தண்ணி வற்றாமல் ஊற்று எடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஊற்று எடுத்து வர்ற நீர் வந்து ராமநதியில் போய் சேரும். இந்த தீர்த்தத்தில் சப்த ரிஷிகள் எல்லாருமே வந்து மீன் ரூபத்தில் உழவுறாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தின் அடிப்படையில் இங்கே வந்து உள்ளே வந்து எதுவுமே சத்தமாக வேண்டுதல் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அமைதியாக உட்கார்ந்து இந்த தவபாலீஸ்வரனை வணங்கிட்டு தான் எல்லாருமே போவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பிரசித்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம் இது. இதுக்கு மேல் பக்கமாக இந்த இருக்க சிவன் கோயில் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய காளகஸ்தி கோயிலுக்கு ஈக்குவலாக வந்து இதில் வந்து சர்ப்பதோஷங்கள் எல்லாமே வந்து நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஈடுபாடுகள் எல்லாம் இருக்கிறதுனால இந்த கோயில் வந்து ஈடுபாடுகளோடு கிடக்குது. இப்போவும் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இப்போவும் ரெண்டு வேளை பூஜைகள் நடக்குது. இது மன்னர்கள் கட்டிய கோயில். இதுதான் வந்து நம்மளோட முன்னோர்கள் வணங்கின கோயில். நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டில் பார்த்த அக்னிக்கு தீர்த்தக்கரை அக்னி தேவன் ஒழிஞ்சி அவன் தவம் பண்ண இடம் அது இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னோர் இதை தான் வணங்கிட்டு வந்தாங்க. இந்த கோயில்களுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து அம்பாசமுத்திரம் வழியாக கடையம் வர்ற பஸ்ஸில் ஆழ்வார்குறிச்சி அப்படிங்கிற ஊரில் வந்து இறங்குனீங்கலாம். அங்கேருந்து நடந்து போகக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது. வாங்க வந்து வணங்கி இந்த நம்முடைய முன்னோர்கள் வணங்கிய பல யுகங்களுக்கு முந்திய அக்னி தீர்த்தக்கரையை வணங்கி தவபாலீஸ்வரர் அருளை பெற அன்புடன் அழைக்கிறோம். இந்த வீடியோவை உங்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் குரூப் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.